மதுரையில் மிக நீண்டமான ஒரு மேம்பாலமாக கட்டப்பட்ட அந்த மேம்பாலத்தை நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக சென்னையிலிருந்து இந்த பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அதாவது மதுரையிலிருந்து ஊமச்சிக்குளம் வரைக்கும் ஏறத்தாழ 7.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிக நீண்டமான முறையில் ஒரு மேம்பாலமானது கட்டப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தை அப்போது காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மதுரை தள்ளாக்குளம் அலுவலகத்தில் 35 கிலோமீட்டருக்கு 1,028 கோடி ரூபாய் மதிப்பிலே 4 வழிச்சாலை விரிவாக்கம் செய்ய பணி 2018 நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியில்தான் மதுரை தள்ளாக்குளம் முதல் ஊமச்சிக்குளம் வரைக்கும் சுமார் 7.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 612 கோடி மதிப்பில் பறக்கும் பாலமானது கட்டப்பட்டது. இந்த பறக்கும் பாலத்தில் அடியில் 150 அடிக்கு 1 என பலமான அஸ்திவாரத்துடன் 268 தூண்கள் கட்டப்பட்டுள்ளன. தூண்களுக்கு இடையே பாலத்தை இணைக்கும் வகையில் கிடைமட்ட வாக்கில் கான்கிரீட் கர்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுரை நகர்பகுதியில் போக்குவரத்தை நெரிசலை குறைக்கும் விதமாக இந்த மேம்பாலமானது கட்டப்படுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வழித்தடத்தில் சென்றால் திருச்சிக்கு எளிதாக மிக எளிதாக நத்தம் தூரங்குறிச்சி விராலிமலை திருச்சி என எளிதாக அடையலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பயண தூரம் என்பது மிக குறைவாக இருக்கும். 24 கிலோமீட்டர் வழக்கமாக மதுரை மேலூர் கொட்டாம்பட்டி வழியாக திருச்சிக்கு செல்லும் பொழுது இருக்கிற கிலோமீட்டரை விட தற்போது 24 கிலோமீட்டர் மிக பயண தூரம் குறையும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி போக்குவரத்தை நெரிசலை குறைக்கும் விதமாக இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டது. வருங்காலத்தில் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வழியாக வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் அல்லது திருச்சிக்கு செல்லக்கூடிய வாகனங்களை வந்து இந்த மேம்பாலத்தின் வழியாக சென்றால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக நீண்டமான ஒரு மேம்பாலம் 7.5 கிலோமீட்டருக்கு இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் நாளை பாரத பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது 2 நாட்களுக்கு முன்பு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அந்த சோதனை ஓட்டத்திலும் 2 நாட்களாக வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் நடத்தி முடிக்கப்பட்டது. தற்போது முழுவதுமாக பணிகள் முடிவுற்று நாளை முதல் பயன்பாட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மேம்பாலம் முழுவதுமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக நிகழ்ச்சி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை நெரிசலை குறைப்பதற்காக மதுரை மிக நீண்ட ஒரு மேம்பாலமாக கட்டப்பட்ட பாலம் தான் நாளை பாரத பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சியின் தொடக்க விழாவுக்காக நாளை பிற்பகல் சென்னை விமான நிலையம் வருகிறார். இதற்காக பல்வேறு கட்டமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை பிற்பகல் 2 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக அரசு மற்றும் காவல்துறை சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகளில் தொடக்க விழாவில் முதலில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியை முடிவடைந்த பின்னர் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெறுகிறது. அங்கு அடையாறு செல்லும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் அடையாறு செல்லும் அவர் அங்கிருந்து சாலை முறக்கமாக சென்ட்ரல் சென்று அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மயிலாப்பூரில் நடைபெறும் ஒரு தனியார் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட பின்னர் மீண்டும் 7 மணி அளவில் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள பல்லாவரத்தில் ஒரு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் தாம்பரம் மாநகரம் சார்பாக தாம்பரத்தில் மட்டும் சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்து மீண்டும் இரவு பல்லாவரத்திலே நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக அமல்தாஸ் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இந்த நிகழ்ச்சி நாளை பிரதமர் நரேந்திர மோடி வருவதை ஒட்டி 3 நாட்கள் அந்த தாம்பரம் மாநகர முழுவதும் டோன் மற்றும் ஆளில்லா விமானங்களை பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல தாம்பரம் மாநகர முழுவதும் உள்ள தங்கும் விடுதிகளிலும் பல்வேறு சோதனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக யார் யார் விடுதியில் தங்கியிருக்கின்றனர் என்பது குறித்த விவரங்களும் சேகரித்து அவர்களுடைய முழு விவரங்களும் சேகரித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக பல்லாவரத்தில் நடைபெறும் அந்த மைதானத்தை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆணையர் தலைமையில் சுமார் 4000 போலீசார் மிகுந்த பலத்த பாதுகாப்புடன் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். ஜெய்ஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர். மதுரையில் 7.5 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்ட